Hurry! The second batch admissions of Pandey School of Journalism closes on January 5th, 2021. The class is to begin on 9th of January. To grab your seat through spot admission, call 733-88-24242. இங்கிலாந்தில் இருந்து கேரளா வந்த 8 பேருக்கு புதிய வகை கொரோனா பாதிப்பு இருக்குமோ என சந்தேகிக்கப்படுகிறது. அவர்களிடத்தில் சேகரிக்கப்பட்ட ரத்தம் மற்றும் சளி மாதிரிகள் புனேவில் இருக்கும் தேசிய வைரஸ் ஆராய்ச்சி மையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. அனைத்து மாவட்டங்களிலும் ஆராய்ச்சிகள் நடந்து வருவதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் சைலஜா கூறியுள்ளார். மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கம் நெல் ஒரு குவிண்டாலுக்கு 1310 ரூபாய் தந்தது. ஆனால் மோடி அரசு ஒரு குவிண்டாலுக்கு 1815 ரூபாய் உயர்த்தி தருகிறது. மேலும் இதுவரை 53680 கோடி ரூபாய் நேரடியாக விவசாயிகள் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ஹரியானா, பஞ்சாப், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநில விவசாயிகள் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு செய்யும் அநீதிகளுக்கு எதிராக போராடி வருகின்றனர். ஆனால் காங்கிரஸ்காரர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். போராடுபவர்களுக்கு ஆதரவாக நாம் குரல் எழுப்ப வேண்டும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் திக்விஜய் சிங் பேசியுள்ளது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஷ்மீர், பஞ்சாபை தாண்டி குஜராத், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களின் எல்லை வழியாகவும் இந்தியாவுக்குள் பயங்கரவாதிகளை ஊடுருவ செய்ய பாகிஸ்தான் முயற்சி செய்ததாக எல்லைப்பகுதி படை தொடர்பான அறிக்கையின் மூலம் தெரியவந்துள்ளது. அதுவும் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் இந்த ஊடுருவல் முயற்சி அதிகம் இருந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் நிகழ்ச்சி தொடக்க விழாவில் பேசிய பிரதமர் மோடி, ஜம்மு காஷ்மீரின் சம்பா, பூஞ்ச், கத்துவா எல்லைகளில் பங்கர்கள் அமைக்கும் பணி முழு வீச்சில் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார். பாஜகவுடன் இணையும் பேச்சுக்கே இடமில்லை. தங்களது கட்சி தனித்தே தேர்தலை சந்தித்து அடுத்து வரும் கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என மதசார்பற்ற ஜனதா தள கட்சியின் மூத்த தலைவர் தேவகவுடா தெரிவித்துள்ளார். பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் வழக்கத்துக்கு மாறாக மிக அதிக பனி நிலவும் என்பதால் யாரும் மது அருந்த வேண்டாம் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. மது அருந்தினால் உடலின் வெப்பம் குறையும் என்பதால் இந்த அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டம் தொடர்பாக டிசம்பர் இறுதி வாரத்தில் 25 இணையவழி கூட்டங்களை நடத்த பாஜக திட்டமிட்டுள்ளது. ஒவ்வொரு மாதமும் நாட்டின் ஏதோ ஒரு பகுதியில் தேர்தல் நடந்து கொண்டே இருப்பதால் தேசத்தின் வளர்ச்சிப் பணிகள் தடைபடுவதாக பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார். நாட்டில் விவசாயிகளின் மரியாதையை விட வேறு எதுவும் எங்களுக்கு முக்கியமில்லை என்று கூறி ஷிரோமி அகாலிதள் கட்சிக்கு அடுத்ததாக தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு விலகுவதாக ராஷ்டிரிய லோக்தந்திரி கட்சி அறிவித்துள்ளது. அரசியல் லாபத்திற்காக RLP கட்சி தலைவர் ஹனுமான் பென்னிவால் இந்த முடிவை எடுத்துள்ளதாக பாஜக கருத்து தெரிவித்துள்ளது. திருமணத்திற்காக மதமாற்றத்தில் ஈடுபடும் விவகாரத்தில் காதல் திருமணம் எனும்போது அதில் மதம் ஏன் குறுக்கிடுகிறது என அலகாபாத் ஹைகோர்ட் கேள்வி எழுப்பியதை அடுத்து திருமணத்தின் மூலம் மதமாற்றத்தில் ஈடுபடுபவர்களை தண்டிப்பதற்கான சட்டத்தை உத்தரப்பிரதேச அரசு நவம்பர் மாதம் 27ஆம் தேதி நிறைவேற்றியது. இந்நிலையில் திருமணத்திற்காக மதமாற்றம் செய்ததாக இதுவரை 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 35 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.